இன்னைக்கு வந்து கார் கலம்பு கூடவே கோகப்புரியல் எபிசோட் பார்க்கலாம் வறுக்க தேவையான பொருட்கள் என்னன்னா 2 டேபிள் ஸ்பூன் தனியா 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு 8 காஞ்ச மிளகாய் அப்புறமா கொஞ்சமா மிளகு கொஞ்சமா வெந்தயம் இப்போ இதெல்லாத்தையும் வறுத்து அரைச்சிரலாம் இப்போ ஒரு கடாயில எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில கடுகு சேர்த்துக்கோங்க அப்புறமா வெண்டைக்காய் சேர்த்துக்கோங்க இப்போ இதல புளி தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமா மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதல கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அப்புறமா ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க அரைச்ச பொடியில பாதி சேர்த்துக்கலாம் மீதி இருக்கட்டும் இப்போ நம்ம வெண்டைக்காய் கார குழம்பு ரெடி இப்போ நம்ம கோவக்காய் பொரியல் எப்படி செய்யணும் பார்த்தலாம் ஒரு கடாயில எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதல கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதல கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போ இதல கொஞ்சமா மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க அப்புறமா இதல கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ நாம இதல கோவக்காய் சேர்த்தாச்சு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம அரைச்சு வச்சிருந்தாலும் பொடி அதை இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம வெண்டைக்காய் கார குழம்பு கோவக்காய் பொரியல் ரெடி இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க